அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் MO6 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேரள நிலரக வகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MO6 இந்த நிலரகம் கேரள மாநில நெல்ரக வகையாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் கேரள மாநிலத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுதுங்க. இந்த நெல்ரகம் 115 நாட்கள்லேருந்து 120 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்து இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் குட்டையான தடித்த மோட்டாரக வகையை சார்ந்த ஒரு நெல்ரகமாக தாங்க இருக்குது. அரிசி நிறத்தை பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுத்தர குட்டை பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குறோ வைரஸ், இலை புள்ளி நோய், இலை உரை அருகல் நோய், இலை புள்ளி நோய், மடக்கு புழு, தண்டு துளைப்பான், பச்சை தத்துப்பூச்சி போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அதோடு மட்டுமில்லாமல் வெடிப்பு நோய்க்கும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் இயந்திர அறுவடைக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 4000 கிலோலேருந்து 4500 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த MO6 அப்படிங்கிற கேரள நெல்ரக வகை பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல்ரகங்களை பற்றி தெரிந்துக்கணும் அப்படின்னு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆகலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.